ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஏய் எங்கடா பேர் என்ன காணோம்? பெரிய ஜெட் ஏர்வேஸ் வந்து இறங்குறாரு, டாடா காமிச்சுட்டு இருக்காரு, அந்த நாயை அச்சுத்தினோடா. தலைவரே நீங்களா தொழிலுக்கு போங்க, நான் இங்க இருந்தே வண்டிய பாத்துக்கிறேன். ஏடா வண்டி, நான் வயசு வந்த பொண்ணா நீங்க இருந்து பாத்துக்கிறதுக்கு? பிச்சை எடுக்காம இருக்கு என்ன சாகு சொல்றான் பாரு. இறங்கி ஒரு கீழே வாடா, வாடா. உங்க தெருவு போய் பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுத்து முடிச்சிட்டு சாயங்காலம் கலெக்ஷன் காசு எடுத்துட்டு இதே இடத்துல வந்து ஒண்ணு கூடணும். மாவனே, எவனாவது கலெக்ஷன் காசு எடுத்துன்னு ஒயின் ஷாப் உள்ள பூந்தீங்க, உள்ள பூந்து அடிப்பேன். சர்வீஸ் பிச்சைக்காரன் வாயாடுறான். என்னப்பா இங்க பிரச்சனை? எல்லாம் இங்க கூட்டம் போட்டிருக்கீங்க. ஏன் உன் வீடு காலியா இருந்தா சொல்லு, அதுக்குள்ள வந்து கூட்டம் போடுறோம். பிச்சைக்காரன் உனக்கு இவ்வளவு திமுறா? அதுக்குதான்டா ஆண்டவன் ஆட்டுக்கு வாழ் அலைஞ்சு வச்சிருக்கான். நில்றா, வேணா 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியதானே. நாங்க என்னமோ ஆண்ட வீட்டை போய் ஆட்டுக்கு தம்ம துண்டு வாழ் விட மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. வேலை வெட்டி போத எருமாடு தேத்தாழ்த்தப்பாரு. இப்ப நான் செல்போன் கொடுக்க போறேன், இந்த அப்படிங்க. இந்த செல்போனை வச்சுட்டு உங்க லவர் கிட்ட பேசுறதோ இல்ல சொந்தக்காரங்கிட்ட பேசுறதோ வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோ, பிச்சிருவோம். பிச்சு பிக்சர்ல எதனா டவுட்னா எனக்கு போன் பண்ணி நீங்க கேட்கலாம். அது எந்த டைம் வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். பிச்சை எடுக்க நமக்கு எதுக்கு செல்போன்? ஏய், வீட்டுல பெட்ரூம் ஆளுங்க சுத்துற பொண்ணுங்களே செல்போன் வச்சிருக்காளுங்க. நம்ம தெரு தெருவா சுத்துறோம், நம்ம செல்போன் வச்சிருக்கா தப்பு? அதுக்குள்ள யாரா போன் பண்ணது? ஹலோ, யாருங்க பேசுறது? நான் தான் பேரழகு பேசுறேன். புதுசா வாங்கின செல்லு வேலை செய்யுதான்னு பாக்குறேன். இந்த செல்போன் எல்லாம் வேலை செய்யுது, நீ மட்டும் வேலை செய்யாம அப்படியே ஜால் ஜாப் காமிச்சிருது. தலைவரே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, காலகாலத்துல எங்களுக்கு எல்லாம் ஏரியா பிரிச்சு கொடு. 11 மணி ஆனா இந்த ஆயாவும் ஆன்டிங்களும் சீரியல் பார்க்க உட்கார்ந்துறாளுங்க. காட்டு கத்துல கத்துனாலும் காதலியே வாங்க மாட்டாளுங்க. காதலியே வாங்க மாட்டான். நீ கலெக்ஷன் எத்துனு வராம வந்தோம்னு வச்சுக்கோ, உன் காது மேலே விழும். என்ன ஆனாலும் சரி, சங்கால நீ கலெக்ஷனை காட்டணும். அப்ப நான் வழக்கம் போல மெரினா பீச்சுக்கு போயிடுறேன். நோ மிஸ்டர் பேரழகன், இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி தேட்டர் சப்வேல தான் ஷெட்யூல், அங்க போய் பிச்சடுங்க. இன்னும் அப்பப்போ தொகுதியை மாத்திக்கிறீங்க. டேய், 1,00,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்ச சுயேட்சை எம்எல்ஏ தொகுதி எல்லாம் பத்தி பேசுறான். எடுக்க போறது பிச்சை, அது எங்க உட்காந்து எடுத்தாடா? தலைவர் அவன் எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணிக்கோ, காரணத்தை சொல்ல, நாங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், அப்புறம் உனக்கு தான் லாஸ். ஆமா, இது பெரிய பில்லா குரூப், இதுல இவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ், பணம் போட்டுருக்காங்க நாங்க லாஸ் ஆவறதுக்கு. டேய், 8 நாள் நீங்க பிச்சை போறதுக்கு நான் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லணுமா? தலைவர பேசி மறுப்பாத, அவன் என்ன தப்பு பண்ணா அத்த சொல்லு. இந்த நாய் என்ன தப்பு பண்ணா, மெரினா பீச்சுக்கு போயிட்டு அங்க உட்காந்துருக்க லவர்ஸ்க்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துருக்கான். தொந்தரவு கொடுத்தா துட்டு கிடைக்கும். அவன் என்ன தப்பு பண்ணா, கரெக்டா டியூட்டி தானே பண்ணிக்கிறான். என்னடா கேட்டா டியூட்டி பண்ணா? நாங்க லவர்ஸ் கிட்ட காசு போட்டா காசு வேணா, எனக்கு சுண்டல் வாங்கி கொடுங்க சொல்லி அவங்க கிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அவங்களை கிண்டல் பண்ணிருக்கான். சரி தலைவரே, டேய் வாய மூடுறா. இதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் டவுட் டவுட்னு கேட்டுட்டு கடைசியா சாயங்காலம் அந்த உடனே வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுல வச்சு சோறு வாங்கி சாப்பிடுறது. போகடா, எல்லாரும் பிச்சை எடுத்துக்க போகடா. போ போ, சாங்கோட போங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். வரல கூட என்ன கஸ்மாலா தாயே, தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தால் அழுதி எதிர்க்காதேவா. அடடடடா, வீட்ல இருந்து நிம்மதியா ஒரு சீரியல் பார்க்க முடியுதா? அடச்சி, நீதான் பண்ணியா? பின்னா உன் வீட்டுல பாடுறதுக்கு ராஜபாட்டு ரங்கதூரியே வருவாரு. பாவி, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா சீரியல் பாத்துருந்தேன், நடுவுல புந்துட்டு கெடுத்துட்டியே. அந்த லீலா அவ புருஷனுக்கு காப்பி கொண்டுட்டு போனா, அத அவன் குடிச்சானோ இல்ல அவன் முகத்துல ஊத்துனானோ தெரியல. அவன் மூஞ்சில ஊத்திட்டா நீ காப்பி கலந்து குடுக்க போறியா?
மதெல்லாம் புருஷனுக்கு காப்பி குடுமா, அவன் மொனக்கடியில கடன் சொல்லி காப்பி குச்சுனுக்குறான். பிச்சைக்காரனி, உனக்கு இவ்வளவு திமிரா? ஏமா, நாலு சோத்துக்குள்ள உட்கார்ந்து சோர்த்துன்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது, நாலு தெரு சுத்தி சோர்த்துன்றும எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? பிச்சை போட முடியுமா? முடியாதா? என்னடா மிரட்டுற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிச்சை எதுவும் போட முடியாது போ போ மீதி நாள் வந்தா மட்டும் அப்படியே கடா வெட்டி கறி சோறு போட்டுற போறேன் பிச்சை எடுக்கிறதுக்கு நாலு நட்சத்திரம் பாத்தி நான் வர முடியும். உங்ககிட்ட இருந்தது எதனா போடுமா? என் அறிவு கேட்டவனே, வெள்ளிக்கிழமை அதுவும் பிச்சை போட்டா வீட்டுல எதுவுமே தங்காது. நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு பிச்சை போடு, நான் வேணா ஒரு நாள் தங்கிட்டு போறேன். சிறுப்பாளடி, பொம்பளை கிட்ட என்ன பேசி பேசுறான் பாரு.
பின்னாடி தெரிது இல்ல, உன்னதான்டா கூப்பிட்டேன், வாடா இங்க. டேய், நான் உன்ன என்ன கேட்டேன், நட்டு கேட்டனா, சொத்து பத்து கேட்டனா, இல்ல கூட நிக்குதா இந்த ஆண்டி அத கேட்டனா? தம்மா தூண்டு சோறு தான்டா கேட்டேன். அது இல்லன்னு முன்னாடியே சொல்லிருந்தா நாங்க நாலு பேரு போய் பிச்சை எடுத்துருப்போம்ல. உன்னால ஊரு வேஸ்ட், வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். எவன்டாது கடங்காரம் பையனா இருக்கான் போடுறது? என்ன வெயில், ஊட்டி தான் போய் பிச்சர் எடுக்கும் போது வர வர ரோட் எல்லாம் சுடுது. ஏன்டா பாத்து நிக்கிற? மன்மோகன் சிங் இல்லனா அப்துல் கலாம் வரன்னு சொல்லிருந்தாங்களா? டேய், ஒண்ணு உன் வீட்டுக்கு கடங்கார வருவா இல்ல பிச்சைக்காரன் தான்டா வருவான். இப்ப மரியாதை வெளியே போக போறியா இல்லையா? போறேன், ஏதாவது போடு போய் நேருகிறேன். போறத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா கையில ஒண்ணு சில்லற இல்லையா? எவ்வளவு சில்லற வேணும்? 500 ரூபாய்க்கு வேணுமா இல்ல 1000 ரூபாய்க்கு வேணுமா? இல்லப்பா, 4 லட்சம். 4 லட்சம் சில்லற காசு தான்டா. அத சில்லற மாத்தினா 5 காசு 10 காசு தான் வரும். அந்த செல்லாத காசு எல்லாம் யாருடா போட போற? கோச்சுக்காதப்பா, ஒரு பாட்டு பாடு, காசு போடுறேன். டேய், நீ குடுக்குற 4 லட்சம் பாட்டு, ஃபைட்டு, டான்ஸ் பிட்டா காமெடி எல்லாம் செஞ்சு காட்ட சொல்லுவோம் போல. சரி, பிச்சடிக்கு வந்திருக்கேன், ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏண்டா, நானா ஆந்திரால புல் மீல்ஸ் வாங்க வந்திருக்கேன் பாத்திரம் எல்லாத்தையும் வரத்துக்கு. வீட்டுல என்ன இருக்கா வந்து இப்படி வையே, சாப்பிட்டு போயிடுறேன். வீட்டுல என்ன இருக்க போகுது? பழைய சோறு தான் இருக்குது. நேத்து வரும்போது பழைய சோறு தானே இருக்குது. என்ன மீந்து போச்சு, அதை பத்திரமா வச்சிருக்க. டேய், மீந்து போனதாண்டா அது பழைய சோறு. பழைய சோறு மீற வச்சு சாப்பிடுறேன்னா நீ எவ்வளவு பேர் பிச்சைக்காரனா இருப்ப? இந்தா, நீ ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிடு. இந்த பாரா, இந்த வீட்டெல்லாம் அனாதாசம் தேடி வச்சுட்டு புள்ளிய மரத்துக்கீரை வந்து படுத்து தூங்குதா? தம்பியா, படிக்கிறது 10th, ஆனா டியூஷன் தெரியல, அநேகமா பிச்சை தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் இன்கமிங் பண்ணா ஓரம் மொக்க போடுவே வச்சுட்டா. ஓகே சார். தம்பி தம்பி தம்பி, என்ன 5 ரூபா கொடுத்துட்டு மீதி காசு வாங்க போற? நீயே சேஞ்ச் வச்சுக்கோ. ஏண்டா என்ன பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு? சார் சார், இதுல ஐரோப்பாக்கு ஒரு போன் பண்ணலாமா? ஐரோப்பா என்ன ஐரோப்பா, எங்க பெரியப்பா கையிலேயே இதுலதான் பேசுவேன். உங்க பெரியப்பா கையும் உன்ன மாதிரி நாய் கடிச்சு கட்டு போட்டுருப்பாரா? யாரா அவன் எங்க பெரியப்பா பத்தி? டேய், என் வீட்டு காசுல வாங்கின போன்ல எவனோ அரை மணி நேரம் அமெரிக்கால அதுவும் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு போறான். 5 ரூபாய் தான் கொடுத்தான். அந்த 5 ரூபாய் திருப்பி 3 ரூபாய் கொடுத்தா நான் பிச்சைக்காரன், நீ டென்ஷன் ஆகற. நீ பிச்சைக்காரன்ல? இதெல்லாம் நடு ரோட்ல பேசுற கஜா, மறவா போய் பேசுற. நீ பிச்சை எடுக்கிறதே ரோட்லதான், அப்புறம் நடு ரோட்ல பேச கூடாது. நல்ல வாங்கி சம்பாதிச்சு நார வாங்கி தூண்ற கதையா? என் போன்ல வந்து நீ ஊர்ல வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியா? டேய், அதை கூட பொறுத்து போனா, இங்கிலீஷ் பேப்பர் ஸ்டெயிலா உட்காந்து அரை மணி நேரமா படிச்சிருந்த தெரியுமா? இதுக்குதான்டா நான் உன விட போறதே இல்ல.